இடத்துக்கு நீங்கள் வருவதற்கு காரணமா இருந்த ஒவ்வொருவரையும் நினைவு கூறுங்கள். ஆமென். நான் சொல்றேன், அந்த மாதிரி எண்ணமே உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு இல்ல, இன்னும் பல ஆயிரம் மடங்குக்கு அதை உயர்த்தி போக ஆரம்பிச்சு. நம்ம இவ்வளோ தூரம் வந்ததுக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தாங்கிறத மறக்கக்கூடாது. ஆமேன். ரொம்ப முக்கியம் பாருங்கள், மக்கள் இன்றைக்கி வாழ்கிற காலத்தில் மக்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக அந்த உதவிகளை நன்மைகளை மறக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ரொம்ப எளிதாக, ரொம்ப சிம்பிளாக, ஆமாம், நீங்கள் யார் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படிமா. அதனால தான் நிறைய ஏற்கனவே நல்லது செய்கிறவங்க யாரோ ஒரு 10-15 பேர் தான் இருக்காங்க. அவங்களையும் வச்சு செய்கிறது பாருங்கள், அவங்களையும் வச்சு செய்கிறது, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க, ஆ அப்படிங்கிற மாதிரி இருக்கு, அவர் எனக்கு தெரியாத அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியம், நம்மளும் அந்த தாக்கத்துக்கு உள்ளாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது பாருங்கள். ரொம்ப கவனமாக இருக்கணும், உங்களை இந்த இடத்துக்கு நீங்கள் வருவதற்கு காரணமாக இருந்த ஒவ்வொருவரையும் நினைவு கூறுங்கள். ஆமேன். நான் சொல்கிறேன், அந்த மாதிரி எண்ணமே உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு இல்லை, இன்னும் பல ஆயிரம் மடங்குக்கு அதை உயர்த்தி போக ஆரம்பிச்சிட்டு. ஆமேன். கத்தர் அப்படிப்பட்ட தேவ கத்தராக இருக்கிறார் பார். கத்தருடைய கேரக்டர்ஸ் என்ன தெரியுமா, தேவனுடைய தன்மை என்ன தெரியுமா, மறவாமல் நினைவு கூறுகிறவர். எல்லாம் சொல்லுங்கள், மறக்க மாட்டார் நினைவு கூறுவார். மறுபடியும் சொல்லுங்கள், மறவாமல் நினைவு கூறுகிறவர். ஆமேன். தட் இஸ் அ காட்ஸ் நேச்சர். தேவனுடைய தன்மை பாருங்கள், அப்படிப்பட்ட தன்மையாக இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒன்று எப்போமோ சின்னதாக கூட அவருடைய நாமத்து நிமித்தம், அவர் மேலே வச்ச அன்பு நிமித்தம் ஒரு சின்ன ஆக்ட் பண்ணியிருப்பீங்க பாருங்கள், அது கூட நோட்டட். ஆமேன். பாருங்கள், எபிரேயர் 6 பாருங்கள், ஹீப்ரூ சாப்டர் 6:10 பாருங்கள், 6:10, ஹீப்ரூ சாப்டர் 6:10. ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும். எல்லாம் சொல்லுங்கள், செய்ததினாலும். இப்போ செய்ய போகிறதில்ல, ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கீங்க, செஞ்சிருக்கிறீங்க. செய்ததினாலும், செய்து வருகிறதினாலும், தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஆமேன். எல்லாம் சொல்லுங்கள், தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அப்போ மறக்கிறதுங்கிறது என்னது, கரெக்டாக சொல்லுங்கள், அநீதி. எல்லாம் சொல்லுங்கள், அநீதி. ஞாபகம் வச்சுக்கிறது என்னது, நீதி. அப்போ எப்படி எப்படி ஒரு ஆப்போசிட்டாக ஒன்று சொல்லிட்டு சொல்கிறாங்க பாருங்கள், மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. அப்படின்னா ஒன்று ரொம்ப நிஜங்க, தேவனுடைய தன்மை எப்படி இருக்குதுன்னா, ஒரு மனிதன் தன்னுடைய நாமத்தின் நிமித்தம், தன்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் அவன் செய்கிற ஒவ்வொரு சின்ன ஆக்டை கூட கடவுள் ஞாபகம் வச்சு அதற்கான ரிவார்ட்ஸை அவர் கொடுக்குறவராக அவர் இருக்கிறார்.